திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 32 ரகசியம். கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. எல்லா காலங்களிலும் பெருமாளுக்கு வாகனமாக இருப்பதால் அவருக்கு பெரிய திருவடி என்று பெயர். ஆனால் ராம அவதாரத்தில் மட்டும் ஹனுமான்தான் ராமரை எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்றார். அதனால் அவரும் திருவடிதான். சாமி, திருவடி என்றால் 2 பேரை குறிக்கும் என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். பெரிய திருவடி கருடனை குறிக்கும், திருவடி என்பது ஹனுமனை குறிக்கும். உடையவர் பெண்ணே, ஏன் அவர்களுக்கு அந்த பெயர் ஏற்பட்டது? பெருமாளை தாங்கிக் கொண்டு அவரை எல்லா இடத்திற்கும் அழைத்து செல்வதால் இந்த பெயர். வைகுந்தத்தில் மட்டும் இல்லை, இன்றும் கோயில்களில் வாகனமாக இருக்கிறார் கருடாழ்வார் என்றாள். உடையவர், ஆம் குழந்தாய், எல்லா கோயில்களிலும் பெருமாள் சன்னதிக்கு முன் எப்போதும் தயாராக இருக்கிறார் என்றார். சாமி, பெருமாள் கோயிலுக்கு முன் கோபுரம், அதன் 2 பக்கமும் உள்ள மதில்களை பார்த்தால் அதுவே கருடன் மாதிரிதான் இருக்கிறது என்றாள். ராமானுஜர் எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்க அதற்கு அந்த சின்ன பெண், கோபுரம் கருடனின் முகம் மாதிரி, 2 பக்கமும் விரிந்த மதில்கள் அதன் இறக்கை மாதிரி என்றாள். உடையவர், அடிலே, இப்படியும் அதை பார்க்கலாமா? அதனால்தான் ஆண்டாள் புள்ளரையன் கோயில் என்கிறாள் போலும். குழந்தாய், பெருமாள் கொடியில் கூட கருடன் இருக்கிறாரே என்ற போது அந்த பெண், சாமி, அதற்கொரு கதை இருக்கிறது என்று கூற ஆரம்பித்தாள். முன்பொரு காலத்தில் காஷ்யப முனிவர் இருந்தார். அவருக்கு கத்ரு வினதை என்ற 2 மனைவிகள், வினதைக்கு அருணன் கருடன் என்று 2 மகன்கள் பிறந்தார்கள். கத்ருவிற்கு 1000 பாம்புகள் மகன்களாக பிறந்தனர். வினதைக்கும் கத்ருவுக்கும் இடையே பொறாமை, அதனால் அவர்களுக்குள் எப்போதும் சண்டை. ஒரு நாள் குதிரையில் வந்து தேவேந்திரன் சற்று தூரத்தில் நின்றான். வினதை, ஆகா, மிக அழகிய வெள்ளை குதிரை என்றாள். பக்கத்திலிருந்த கத்ரு, வெள்ளை குதிரை, ஆனால் வால் மட்டும் கருப்பு என்றாள். வினதை, குதிரை முழுவதும் வெண்மைதான், சரியாக பார் என்றாள். நாளைக்கு நாம் அருகில் சென்று பார்க்கலாம், அப்போது யார் சொல்வது உண்மை என்று புரியும் என்றாள் கத்ரு. வினதை விடவில்லை. என்ன பந்தயம் என்றாள். நீ ஜெயித்தால் நான் உனக்கு அடிமை, இல்லை நீ எனக்கு அடிமை என்றாள் கத்ரு. அன்று இரவு கத்ருவின் மகன்களான கார்கோடகனும் மற்ற கருத்த பாம்புகளும் குதிரையின் வாலை சுற்றி கொண்டன. அதனால் மறுநாள் குதிரையின் வால் கருத்த நிறமாக தெரிந்தது. வினதை கத்ருவிற்கு அடிமையானாள். கத்ருவின் குழந்தைகளான பாம்புகள் எங்களுக்கு அமுதத்தை கொண்டு வந்து கொடுத்தால் நீ அடிமையாக இருக்க தேவையில்லை என்று நிபந்தனை விதித்தார்கள். வினதையின் மகனான கருடன் தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை எடுத்து வரும் வழியில் திருமாலை கண்டார். என்ன கருடா இந்த பக்கம் என்று பெருமாள் கேட்க கருடன் தன் கதையை கூறியது. கருடனின் கதையை கேட்ட திருமால், கருடா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார் பெருமாள். அதற்கு கருடன், நான் எப்போதும் உங்களுக்கு மேலே இருக்க வேண்டும் என்றது. திருமாலும் அந்த வரத்தை கொடுத்தருளினார். அதனால்தான் கோயில்களில் கருடாழ்வார் கருட கொடியாக எப்போதும் உயரத்தில் இருக்கிறார். அருமையாக கூறினாய் பிள்ளாய் என்றார் உடையவர். சாமி, கருடன் பெருமாளிடம் வரம் வாங்கி கொண்டு, பெருமாளே, நானும் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன், கேளுங்கள் என்றது. பெருமாள், நீ எனக்கு கீழே இருக்க வேண்டும் என் வாகனமாக என்றார். கருடாழ்வாரும் சந்தோஷமாக சரி என்றார். அதனால்தான் கருட கொடியாக பெருமாள் மேல் பறந்து கொண்டும், கருட வாகனமாக பெருமாளை தாங்கிக் கொண்டும் இருக்கிறார் கருடாழ்வார். உடையவர் யோசித்து கொண்டிருந்தார். அந்த பெண், சாமி, என்ன யோசிக்கிறீர்கள் என்றாள். உடையவர், ஆள வந்தார் கருடனை பற்றி கூறியதை நினைத்தேன் என்றார். ஓ, அதை எங்களுக்கும் கூறுங்களேன் என்றாள் அந்த சின்ன பெண். எப்படி ஆதிசேஷன் எல்லாமாக இருக்கிறாரோ அதே போல கருடன் பெருமாளுக்கு தொண்டன், தோழனாக, வாகனமாக, ஆசனமாக, கொடியாக, வெயில் மழையிலிருந்தும் காக்கும் மேற்கூரையாக, விசிறியாக, இறக்கை கொண்டு வீசிக்கொண்டு என்று அவனுடைய தொண்டுகளை அடுக்குகிறார் என்றார். அந்த பெண், சாமி, அடடா, என்ன ஒரு விளக்கம் என்று கூறிவிட்டு, பெருமாள் யானையை காக்க கருடனில் வந்தார், பெரியாழ்வாருக்கு காட்சி தந்த போதும் கருடனில் வந்தார், நரகாசுரனை வதம் செய்ய கண்ணன் கருடனில் சென்றார், இப்படி எப்போதும் கருடன்தான் பெருமாளின் வாகனம், அதனால்தான் கோயில்களில் கருட வாகனம் விசேஷம் என்றாள்.
பெண்ணே உண்மைதான். நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் எல்லோரும் கருட வாகனத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள் என்றார். அந்த பெண் தொடர்ந்தாள், எல்லா காலங்களிலும் பெருமாளுக்கு வாகனமாக இருப்பதால் அவருக்கு பிரிய திருவடி என்று பெயர். ஆனால் ராமாவதாரத்தில் மற்றும் ஹனுமான் தான் ராமரை எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்றார், அதனால் அவரும் திருவடிதான் என்றாள். பெண்ணே எங்கெல்லாம் என்று சொல்லு, கேட்கிறோம் என்றார் உடையவர். ஹனுமான் சுக்ரீவன் மலை உச்சியில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார், என் தோளில் ஏறி கொள்ளுங்கள் என்று ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களை தோளில் ஏற்றி கொண்டு குதித்து எழுந்து நொடி பொழுதில் மலை உச்சியில் சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அதற்கு பிறகு ஸ்ரீ ராமபிரானிடம் கணையாளி பெற்று கொண்டு மலையில் ஏறி சமுத்திரத்தை தாண்டினார். அன்னை சீதையை கண்டார். நல்ல செய்தி சொல்லிவிட்டு அன்னை சீதையின் சூடாமணியை பெற்று கொண்டு அதை ஸ்ரீ ராமபிரானிடம் கொடுத்தார் ஹனுமான். அணை கட்டிய பிறகு அதில் ராமர் நடக்கவில்லை. ஹனுமார் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை தன் திருத்தோள்களில் ஏற்றி பாலத்தில் நடந்தார். போரில் மூலிகை மலையை கொண்டு வந்தார். யுத்தம் செய்யும் போதும் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை திருத்தோளில் தூக்கி கொண்டார். யுத்தம் முடிந்த பின் அன்னை சீதையை பார்த்து ஸ்ரீராமபிரான் வென்ற விஷயத்தை கூறினார். பரதாழ்வாரிடம் சென்று ஸ்ரீராமபிரான் வரும் விஷயத்தை கூறி பரதனை காப்பாற்றினார் என்று அந்த பெண் படபட என்று சொல்ல, பெண்ணே ஒரு பெரிய பட்டியலே கூறிவிட்டாயே என்றார் உடையவர். சாமி, நான் திருவடிகள் போல பெருமாளை சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், பிள்ளாய், எனக்கு திருப்பாநாழ்வார்தான் நினைவுக்கு வருகிறார் என்றார். ஏன் சாமி என்றாள் அந்த சின்ன பெண் ஆர்வமாக. கருட வாகனன் பெருமாள், அதுபோல முனி வாகனன் திருப்பாநாழ்வார், சரிதானே என்றார் உடையவர். ஆம் சாமி, திருப்பாநாழ்வார் குலம் முக்கியமில்லை, பக்தி முக்கியம் என்று காட்டியவர், பக்தியால் உயர்ந்தார் என்றாள் அந்த சின்ன பெண். பக்கத்தில் இருந்த சிஷ்யர் நம்பாடுவான் போலே என்று கூற உடனே அந்த பெண் இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே என்றாள். 32 ரகசியம் நிறைவடைந்தது.